ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் 2 ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் சால்ட் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆக்சுவலாக நான் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றணும் மறந்துட்டேன். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. கார்ன்ஃப்ளர்லாம் போடாதீங்க, சோள மாவுலாம் எதுவும் போடாதீங்க. ஆயில் விட்டிங்கனாலே நல்லா பைண்ட் ஆகும். அதனால் நல்லா ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுவே நல்லா மசாலாவை இழுத்து பிடிக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம கத்திரிக்காவை கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ரவுண்டு ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்லைஸாக கட் பண்ணுங்கள். தின்னாக மெல்லிஸாக கட் பண்ணாதீங்க, திருப்பி போடும்போது பிஞ்சிரும். அதனால் நல்லா மொத்த மொத்தமாக பெரிய ஸ்லைஸாகவே கட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நான் எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கிட்ட பீஸில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை ரெண்டு சைடும் நல்லா அப்ளை பண்ணிடலாம். நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நல்லா உள்ளே அமுக்கி தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டு ஒரு பீஸ் மேலே ஒரு பீஸாக அடுக்கி வச்சுருங்க. நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி ஸ்கின்ல, அந்த வயலட் கலர் ஸ்கின்ல பண்ண வேண்டாம், அந்த ஒயிட் கலர் ஏரியாவில் மட்டும் நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அது மாதிரி எல்லா பீஸ்லேயும் நான் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. பாருங்கள், கொஞ்சோண்டு தான் மிக்ஸ் மீதி இருக்குது. அளவாக கணக்காக கரெக்டாக இருந்திருக்குது. ஸோ நீங்கள் ஒரு கத்திரிக்காவுக்கு இந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது மாதிரி எல்லா பீஸ்லேயும் தடவியாச்சு. கொஞ்சோண்டு தான் மிச்சம் இருந்தது, அதை எடுத்து நான் அங்கங்கே ஒவ்வொரு பீஸ்லேயும் அப்படி தேய்ச்சி விட்டுக்கிறேன். எல்லா பீஸ்லேயும் ஒரு தடவை இப்படி தேய்ச்சி விட்டுருங்க. ஒரு தடவை நல்லா ரப் பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உள்ளே இறங்கும். நல்லா ரப் பண்ணி ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சு ஃப்ரிட்ஜில் 1/2 to 1 hour, அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வச்சுருங்க. இப்போ பருப்பு குழம்பு செய்கிறதுக்கு 1/2 cup, 1/2 cup பாசி பருப்பு எடுத்துக்கிறேன். இது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இந்த பருப்பு கொடுங்க கண்டிப்பாக குழந்தைங்களுக்கெல்லாம். ஓகேங்களா? நான் இப்போ இதை கழுவி எடுத்துக்கிறேன். பட்டர் ஒரு துண்டு போட்டுக்கோங்க. லோ ஹீட்லேயே வச்சுக்கோங்க. பட்டர் இல்லைன்னா 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம், 1/10 மிளகு. ஓகே, இப்போ பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். ஓகே, பருப்பை நல்லா இந்த பட்டரில் வறுத்துக்கோங்க. பருப்பு லைட் கலர் சேஞ்ச் ஆகணும், அது அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. 3 பல் பூண்டு எடுத்திருக்கேன், நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம். பருப்பு ஆல்மோஸ்ட் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு போட்டுக்கிறேன். பூண்டு போட்டுட்டு ஒரு 30 seconds லைட்டாக இதில் போட்டு எடுத்துக்கலாம். போதும். இப்போ இதை வந்து குக்கரில் போட்டு வேக வச்சு. ஓகே, நான் இப்போ இதை குக்கரில் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே, நான் ஒரு 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இது போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டன்னா கூட்டிக்கோங்க, குறைக்கன்னா குறைச்சிக்கோங்க. குழந்தைங்களுக்குன்னா 1 இல்லைன்னா 2 பச்சை மிளகாய் போட்டால் போதும். சின்ன குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா. நான் 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீள நீளமாக. நான் உப்பு போட்டுக்கிறேன். நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஓகேங்க, இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு 1 விசில் வெந்துடும். உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ்வலாக பருப்புக்கு எத்தனை விசில் வைப்பீங்களோ அத்தனை விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. நான் கருவேப்பில போட்டுக்கிறேன். மிளகாவத்தில்
ஓகே, நம்ம பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்படி அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க போதும், நிறைய எண்ணெய் வேண்டாம். இது போட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம், அப்போ தான் உள்ளே வேகும். உள்ளே வெந்ததுக்கப்புறம் நம்ம மூடியை எடுத்துட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் வேகிற வரைக்கும் மூடி இருக்கட்டும், லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. நீங்களும் இது மாதிரி பெரிய கத்திரிக்காய் வாங்கி இது மாதிரி செஞ்சு பாருங்கங்க, செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. ஆக்சுவலாக இது வந்து பருப்பு குழம்புக்கு, தயிர் சாதத்துக்கு இதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், அந்த ஸ்கின் எண்ணெயில் வெந்திருக்கிறது அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு. இது மாதிரி மூடி வச்சு உள்ளே வேகிற வரைக்கும் மூடி வச்சு வேக வைங்க. உள்ளே கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஓப்பனில் நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு அந்த ப்ரௌன் ஆக வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். உள்ளே நல்லா வேகணும், ஓப்பனில் வச்சிங்கன்னா வேகாது, அதனால் வேகிற வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். ஓகே, இப்படி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெந்துடும், வேக விட்டுக்கலாம். உள்ளே நல்லா வெந்துருச்சு நம்ம மூடி வச்சதுனால. இப்போ ரெண்டு பக்கமும் இது மாதிரி நல்லா வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். லோ ஹீட்லேயே குக் பண்ணுங்கள். இது நீங்கள் மூடி வைக்காமல் ஓப்பன்லேயே இதை ஃபுல்லாகவே பொரிச்சிங்கன்னா அந்த மசாலாலாம் கருகிட்டு ரொம்ப ஸ்மெல் வந்துடுது. அதனால வந்து மூடி வச்சு வெந்ததுக்கப்புறம் இப்படி ஓப்பனில் ஃப்ரை பண்ண விடுங்க. அதே மாதிரி ஆயிலாம் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க போதும், நிறையா விட வேண்டாம். ஓகே, ரெண்டு பக்கம் நல்லா வந்துருச்சு, எடுத்துடலாம் பாருங்கள். இந்த ஸ்கின் எல்லாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு, உள்ளேயும் நல்லா வெந்துருச்சு. எல்லாமே எடுத்துடலாம் பாருங்கள், ஸ்கின் பாருங்கள் பார்க்கவே நல்லாயிருக்கு. இது மாதிரி நம்ம வந்து தொடச்சி எடுத்துக்கணும். ஒவ்வொரு செட்டுக்கும் இப்படி தொடச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா புகை வராது, உங்களுக்கு குக்கிங் வந்து ஈஸியாக இருக்கும். போது எனக்கு இன்னும் ஒரு பீஸ் தான் இருக்குது பொரிக்கிறதுக்கு. இதுதான் லாஸ்ட் பீஸு, அதனால் எனக்கு போதும், மூடி வச்சுக்கலாம். நம்ம பருப்பு குழம்பும் கத்திரிக்காய் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க, பாய்.